ஹலோ டீச்சர்ஸ் வெல்கம் டு ராம்கியா சேனல் இன்றைக்கி எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லா தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் எல்லாரோட கேள்வியுமே என்னவாக இருக்குது அப்படின்னா ஆசிரியர் பணி நியமனம் எப்போது அப்படின்றது தான் டெட்லியே ஏகப்பட்ட டீச்சர்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு பத்து வருஷமாக போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே போல் பத்து வருஷமாக நாம் எடுக்க போகிற சப்ஜெக்டையே பள்ளியில் வரல அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை பார்ட் டைம் டீச்சர்ஸ் நம்ம எப்போ பர்மனெண்ட் ஆக போகிறாங்க அப்படின்றதும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதனோட எல்லாரோட கேள்வியோட பதிலுமே இப்போதைக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா கொரோனா கோவிட் அப்படின்றது தான் ஏன் அப்படின்னா கொரோனா முடிஞ்சதும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளோட விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க இப்போதைக்கு எமர்ஜென்சியான விஷயம் அப்படின்னும்போது கொரோனா பீப்புள்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணுறது அவங்கள வந்து எப்படி கொ பாதுகாக்கணும் அப்படின்றதுல தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதனால இப்போதைக்கு வந்து இந்த விஷயம் நடக்காது ஆனால் கொரோனா முடிஞ்சுதான் எதுவானாலும் நடக்கும் என்னடா இது எப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க இதுக்கு தான் இதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட் நியூஸே இருக்கு அது என்ன அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயத்துக்காக ரெடியா இருக்கணும் அது என்ன விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம போஸ்டிங் போட போகும்போது அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ரெடியா இருக்கணும் அது என்ன விஷயம்னா சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கணும் நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா நம்மளோட நேம் கரெக்டாக இருக்கா அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்டு நம்மளோட டிகிரிஸ் டிகிரி முடிச்சிருப்போம் அந்த டி டிகிரியோட சர்டிஃபிகேட்டு எல்லாமே நம்ம கடைசியாக கன்சாலிடேட் அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கன்சாலிடேட்டட் ஷீட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதை முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து கன்சாலிடேட்டட் வாங்காமையே இருப்பாங்க யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் லேட்டாக தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வாங்கி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அந்த சர்டிஃபிகேட் தான் கடைசியாக கேட்பாங்க கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருந்தால் போதும் நம்மளோட ஓவரால் மார்க் ஷீட்டு எல்லா செம்மோட மார்க் ஷீட் வந்து தேவை கிடையாது அந்த ஒரு மார்க் ஷீட் இருந்தாலே போதும் அது வந்து என்எஃப் அதனால இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எப்போவுமே வந்து கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபாதரோட நேம் தான் வந்து வச்சுருக்கணும் இதுவே மேரேஜ் ஆகிட்டாங்க அவங்க வந்து ஹஸ்பண்டனோட நேமில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து செல்லுபடி ஆகாது அதனால் நம்ம எப்பயுமே வச்சுருக்குற மாதிரி நம்மளோட அப்பா பேரில் தான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் அது முதல்ல இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் முடிச்சுருந்தீங்க இப்போது பிஎஸ்சியில் தமிழ் மீடியம் நான் டென்த்து டுவெல்த்து தமிழ் மீடியம் பிஎட் தமிழ் மீடியம் அப்படி இல்லை எம்எஸ்சி தமிழ் மீடியம் அப்படின்னா எல்லாத்தோட எந்த தமிழ் மீடியம் வந்து படிச்சுருக்கீங்களோ அந்த ஸ்கூல்ஸில் அந்த காலேஜில் போயிட்டு அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம வாங்கி வச்சுக்கணும் இது வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னா நம்மளோட கான்விகேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க ஒன் இயர் கழித்து அந்த சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா வந்து இப்போ போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னும் போது நம்ம இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம கையில் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் போஸ்டிங் வந்து நம்மளால் வாங்க முடியும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத முதலையே செக் பண்ணி வச்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சமயத்தில் போயிட்டு நம்ம எது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அறிபறியா எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்போது எல்லா எதையாவது மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் அதனால் இப்போவே எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எல்லா நம்மளோட இப்போது சர்டிஃபிகேட்டு அது எல்லாமே ரெடியாக இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ரெடியாக வச்சுக்கிட்டுறது ரொம்ப நல்லது ஓகே டீச்சர்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்குமே பணிவாய்ப்பு கிடைக்க வாழ்த்துக்கள்